இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் ஒன்றில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் கனக சுப்புரத்தினம் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளவர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை எழுதியவர் காசி ஆனந்தன் தமிழ் கும்மி என்னும் பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு கொய்யா கனி நூராசிரியம் பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் திணை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அவை உயர்தினை அக்ரினை தமிழின் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் மா என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க மா என்பது மரம் துகள் விலங்கு ஆகியவற்றை குறிக்கும் நண்டு என்பது தவறானது வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் பத்து தமிழ் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம் பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு குடல் அல் குடல் காய் ஈஸ்ட்ரோவின் தலைவராக இருந்தவர் சிவன் கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு மூன்றரை க ஒரு மாத்திரை பி ஒரு மாத்திரை ல ஒரு மாத்திரை இர் அரை மாத்திரை மொத்தம் மூன்றரை இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள சிலபதிகாரத்தின் காண்டம் வஞ்சிக் காண்டம் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினாறு தேடு பொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் சர்ச் என்ஜின் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்து செய்தியை கூறும் நூல் நற்றினை சீரிளமை என்று என்ற சொல்லை பிரித்தெழுதுக சீர்குடல் இளமை தொல்காப்பியம் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் அக்ரினை பொருள் தருக அல்குடல் திணை என பிரித்து உயர்வு அல்லாத திணை தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மை எழுத்து ஆகும் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக செம்மை குடல் பயிர் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன் கீழ்கண்டவற்றுள் வளஞ்சொலி அல்லாத எழுத்து அது எது ய அதுதான் வளஞ்சொலி அல்லாத எழுத்து அதாவது வளஞ்சொலி அல்லாத எழுத்துனா இடஞ்சொலி எழுத்து அ எ ஓ இது எல்லாமே வளஞ்சொலி எழுத்துக்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சி கவி தமிழ் குடல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் பாரதிதாசன் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் தமிழன் என்று சொல்லானது முதன் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தேவாரம் தமிழன் தேவாரம் இந்த தேவாரம் அப்பர் எழுதிய தேவாரம் அப்பர் தேவாரம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அ எ ஔ ஞ இழஞ்சொல்லி எழுத்துக்கள் ட ய மகரள சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்று கூறும் நூல் கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறும் நூல் மாலை இது திரு திருக்குறையினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல்தான் திருவள்ளுவ மாலை கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் என்று கூறும் நூல் நற்றினை தமிழின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் மெய் என்பதன் பொருள் உடம்பு தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு தமிழில் உள்ள உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் கால அளவை குறிப்பது மாத்திரை என்று அழைக்கப்படுகின்றது அதாவது எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவுதான் மாத்திரை மெய் எழுத்துக்களை ஒழிக்க உதவும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் பாரதியார் ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து க இதை பாருங்கள் பத்து எழுத்து வரைக்கும் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலானா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டார்கள் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள தமிழ் எண்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் நல்லா பார்த்துக்கோங்க இனி சொல்லும் பொருளும் பொறுத்துக ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை இனி ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் வளஞ்சுழி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் இனி பொருத்துக இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகளையும் இனி பொருத்துக நிரமித்த உருவாக்கிய அதாவது சொல்லும் பொருளும் சமூகம் மக்கள் குழு சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு இனி கமுகு பாக்கு கமுகு என்றால் பாக்கு கமுகு மரம் அப்படின்னா பாக்கு மரம் என்று பொருள் அதோட இலை பெயர்களை நம்ம பார்க்க போறோம் கமுகு கூந்தல் சப்பாத்தி கல்லி மடல் பலா இலை நாணல் தோகை கோரை புல் இனி பொறுத்துக பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடலிலிருந்து இது எடுக்கப்பட்டுள்ளது விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அதாவது தமிழ்மொழியானது விளைவுக்கு நீர் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேல் போன்றது அவ்வளோதான் இனி இயல் இரண்டில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்